முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். இறைவனுடைய நாமத்தை சொல்லும்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாருங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், போகும்போது அந்த இடத்துல ரொம்ப சப்தமாக பாடல்கள்லாம் வச்சுட்டுருக்கான், ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துட்டுருக்குப்பா, என்ன இந்த சவுண்டாக இருந்துட்டுருக்குப்பா, நம்மளால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இடத்த விட்டு மாறி போகிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு காரில் உட்காந்துட்டுருக்கேன், அவங்க வேறு சில பாடல்கள்லாம் போடுறாங்க, அதுவும் நம்மளுக்கு சப்தத்தை கேட்கும்போது இரிட்டேஷனாக இருக்குது. கொஞ்சம் நேரம் என்ன பண்ணார், அவர் ஒரு பொன் குழந்தை, இப்போது எல்லா யூடியூப்லேயும் நிறைய இடத்துல ஃபேமஸாக ஒரு பொண்ணு குழந்தை வந்து ரொம்ப அழகாக சுவாமியை பற்றி பாடுறது, சின்ன குழந்தை அந்த சுவாமியை பற்றி பாடுறது போட்டிருந்தது. அதில் சுவாமியுடைய நாமம் ஹரிவராசனத்தை பற்றி அந்த குழந்தை போடும்போது அதே சப்தந்தான், அதே பாட்டு தான், ஆனால் இரிட்டேஷனே கிடையாது, மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். கூட இருந்தவரும் இதே வார்த்தையை சொல்கிறது. இப்போ பாஷைக்காக இது கிடையாது, அந்த சப்தம் இறைவனுடைய நாமம் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குதுங்கிறத நம்மளாலே புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. அப்பேற்பட்ட பாசிட்டிவான விஷயத்தை சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி. அதில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தாச்சு. அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி யதார்த்தமான கவலைகள் இருக்கும். வருஷத்துக்கு 365 நாளும் சந்தோஷமாக ஒரு மனுஷர் இருப்பாரா, இல்லை. இப்போ சின்ன சின்ன கவலைகள் யதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும். இது சரி இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். அதன் பிரகாரம் நடந்து போனால் கவலை இல்லை, அதன் பிரகாரம் இல்லாத மற்றவர்களுக்காக மாற்றி கொள்ளும் பொழுது ஏதேனும் வருத்தங்கள் யதார்த்தமாக இருக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மனசில் நினச்ச விஷயங்கள் இஷ்டமாக நடக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடைத்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு சில நாட்களில் பார்த்துட்டோம்னா நம்ம நல்ல விஷயங்கள் செய்ததெல்லாம் மனசில் ஞாபகம் வரும். நம்ம சின்ன வயசில் அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நினச்சதெல்லாம் நல்ல ஞாபகம் வந்து சந்தோஷப்படுவோம். ஒரு சில நேரங்கள் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அதை மனசை உறுத்தின்றே இருக்கிறதாக இருந்துருக்கும். அந்த உறுத்தின்றே இருக்க அதுக்கு என்ன பிரதிபலன், அதுக்கு என்ன பிரீதி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகம் பார்க்கறது உண்டு. அதுமாதிரி யாராவது கோயில் அச்சவட்டை கேட்கறது உண்டு. நமக்கு வயசுக்கு பெரியவாட்டம் தான் அவாட்ட சொல்கிறது உண்டு. நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள்கிட்ட நம்ம மனசை விட்டு பகிர்ந்துக்கிறது உண்டு. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தன்னை பற்றியே சிந்திக்கிறது, தன்னை பற்றியே ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தி அதுக்கு தகுந்தாப்பில் நல்லது கெட்டது இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய ரிஷபராசிகளுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வியாபாரங்களில் வெற்றி உண்டு, முயற்சித்த விஷயங்களில் நன்மை உண்டு, யாருக்கும் நம்ம நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதே சமயத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் அதிக ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு எடுத்த காரியம் நன்மையும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் சந்திப்பேன். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. ரொம்ப அன்பா பாசத்தோடு ரொம்ப நட்பு வச்சுட்டு இருக்கிறவாள் இன்றைக்கி சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள்லாம் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். பெற்றவாளுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்து உங்களை இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும், என் குழந்தை இப்படி தான் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாள். அவளுடைய எண்ணத்தையும்
அவளுடைய மன மகிழ்ச்சியும் உடைச்சுட்டோம்னா இப்போ வேறு வழியே இல்லை. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைக்கி மனசில் நினச்சிட்டு இருக்க விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கள். இருப்பினும் அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை சொன்னால்னா சந்தோஷப்படுவாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு பரீட்சையில் வெற்றி உண்டு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸு டான்ஸ் சம்பந்தமாக, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு ஆர்ட்ஸ் சம்மந்தமான ஸ்கூல் வச்சுருக்கவாக்கும் நல்லாயிருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. நினைத்த காரியத்தை நடத்தும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுவேன். நல்ல லாபகரமான செய்திகள், நல்ல கேரக்டர், நல்ல குணம், இவ்வாள மாதிரி இருக்க மாட்டான்னு மற்றவா சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் நடந்து கொள்வேன். வேலைவாய்ப்பில் நேர்மையாகவும், 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபாவில் கரெக்டாக மிச்சம் பிடிச்சி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சண்டை வரும். இப்போ வெளியிலாம் மரியாதை இருக்கு பாரு, வீட்டில் மரியாதையில் பாரு. ஏன்னா அங்கே அன்பு கிடையாது, அங்கே வந்து மரியாதை. ஆனால் இங்கே அன்போடு மரியாதை இருக்கங்காட்டி தான் சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். மற்றபடி கடகராசி என்பவர்களுக்கு நிறையா காரியங்கள் நன்மை உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, நான் ஆயுர்வேதிக் கிளாக் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். அந்த ஆயுர்வேதிக் கிளாக்கில் பார்த்துட்டேன்னா நம்மளை எப்படி நம்மளே பாதுகாக்கிறது, நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸ்னஸ் பற்றி ரொம்ப அழகாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி கடகராசி என்பவர்கள் இந்த ஆயுர்வேதிக் கிளாக்கை தயவு செய்து பாருங்கள். உடம்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து சில காரியங்கள் பண்ணிக்கலாங்கிற எண்ணம். திடீர்னு என்னமோ தெரிலப்பா, எனக்கு என்னமோ உடம்பு அசதியாகவே இருந்துருக்கு, டாக்டர்கிட்ட போனால் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லின்னு இருக்கா. அப்போ என்ன காரணம், நம்மளை சரியாக கவனிச்சுக்கலைங்கிற ஒரு காரணம் தான். சிம்மராசி என்பர்கள் இத்தனை நாள் தன்னுடைய வேலை மற்றவாளுக்காக இருந்தது போக இனிமேல் தனக்காகவும் தன்னுடைய சிந்தனைக்காகவும் இருக்கிறது விசேஷம். கவிஞராக இருந்துருக்கிற, புலவராக இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, கேமராமேனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் சேர்த்து வச்சது போனால் ரொம்ப அன்பான வாளுக்கு, நம்ம ரொம்ப பிரியமான வாளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற முயற்சிகள் உங்களுக்குள்ளே மனசில் தானாக தோணும். அது நிச்சயம் உங்களுக்கு அமைப்பான பலன்களை தரும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிற வாளுக்கு புதிய நட்பின் மூலமாக தொழில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் இருக்கும், அதை வெளியிலேயே சொல்லாத ஒவ்வொரு விஷயத்தையாக எடுத்து பண்ணுவேன். அமோகமான பலன்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்த்து நடக்கும், அதெல்லாம் கேர் பண்ணாமல் அடுத்தது என்ன அடுத்து என்னங்கிற செயல்பாடுகளை பண்ணுவேன். கடன் விஷயத்தை பொறுத்தளவு கவனம் தேவை. அதீதமான பணத்தை கொடுத்து கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு வருது, சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, ஏதேனும் வாகனம் வாங்கணும், செல்ஃபோன் வாங்கணும், புதுசாக ட்ரெஸ் வாங்கிக்கணும், புதுசாக எது வாங்கணும் அது வாங்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நம்மளுக்குள்ளால் சில ரகசியத்தை வெளியில் சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இறைவனுக்கு நல்ல ஆளாக தருவர், நல்ல மனிதர், அவர்கிட்ட பழகணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றியடையும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனமாக பார்ப்பேன், ஆர்வத்தோடு கவனிப்பேன். இதை செய்யணும், இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடியாக இருந்துட்டுருப்பேன். மற்றவாள்லாம் மற்றது பேசிட்டு போட்டோம், 4 பேர் பேச தான் செய்வாள், அதுக்காக நம்ம காதலியே கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. சில பேர்த்துக்கு முன்னாடி நம்ம பெரிய கோவப்படுறவரால் தெரியும், சில பேர்த்துக்கு முன்னாடி பார்த்துட்டுனா நம்ம நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற மாதிரி தெரியும், சில பேர்த்துக்கு பார்த்துட்டுனா நம்ம கிண்டலாக தெரியும், சில பேருக்கு நம்ம பெரிய ஆளாக தெரியும், சில பேருக்கு நம்ம சின்ன ஆளாக தெரியும். ஸோ யாருடைய பார்வைகள் எப்படி பார்க்குறதோ இருந்துட்டு போகிறது, நான் என்னமாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு செயல்படுவேல் அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அதீதமான லாபம் உண்டு. இதுக்கு முன்னாடி நான் இந்த தொழில் பண்ணி நிறைய நஷ்டமாயிருக்கேன், எனக்கு பெரிய கடன்கள் இருக்குது, இதுலேருந்து விடுபடுவிடான்னு கேட்டவாளுக்கு நிச்சயம் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். யாரோ ஒருத்தன் மூலமான ஹெல்ப் வரும், அந்த ஹெல்ப் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில சிக்கல்கள் வந்து தீர்க்கக்கூடியது, சிலது தீர்க்க முடியாது இல்லையா, ரெண்டெனும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவேன்,
தீர்க்க முடியாத விஷயத்தை தீர்க்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்துருப்பேன். தீர்க்கக்கூடிய விஷயத்தை ஐயோ தீர்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விட்டுருவேன். அப்போ ரெண்டுலேயும் சில குழப்பங்கள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் புரிஞ்சிருந்தாலே வெற்றிகள் உண்டு. நிறைய விஷயங்களில் ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய நீங்கள் இப்பத்து காலகட்டத்தில் சில புரியாமல் இருந்திருப்போம். ஒருவேளை ஏழு ரசினியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரியாக தான் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில சிக்கலான விஷயத்தை பெரிதாக சிந்திப்பேல் கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்ப சின்ன 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 சண்டைகள்லாம் பெருசாக நினைக்க வேண்டாம், அப்பப்போ வந்து போகக்கூடியதாக இருந்துருக்கும். எதற்காக நம்ம இருக்கோம், எதற்காக இப்போ இத்தனை பிரச்சனைகள் வருது, நம்ம நல்லது செஞ்சாலும் இப்படி வருது. எப்பவுமே அப்படி தான், நல்லது செய்யும் போது சில விஷயங்கள் வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் அதை அப்பப்போ எடுத்துட்டு யார்ட்டையாவது பகிர்ந்துட்டு போயிட்டோம்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேல், அவளுடைய படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் நண்பர்களாக இருந்துருப்பார், நிறைய விஷயங்களில் பகைவராக இருந்துருப்பார். நட்பு மாறி பழந்துட்டு பகைவராக இருக்கும்போது தான் மன சங்கடங்கள் வரும் இல்லையா. உங்கள் கூடவே இருந்துட்டு திருப்பி இந்த பக்கம் அவளுடைய முன்னேற்றத்துக்கு பண்ணிட்டா தப்பே கிடையாது, நீங்கள் அதை கோச்சிக்கவே மாட்டீங்க. ஆனால் என்னென்னா உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பண்ணும்போது கோபங்கள் வரக்கூடியதாக இருக்கும். முந்தையெல்லாம் பார்த்தா சரி விட்டுடுப்பா எப்படியோ போயிட்டு போயிடுப்பா, அப்படி இல்லை அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். இப்போவும் சொல்கிறேன் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இரவன் டவுட் விட்டுட்டேன்னா அந்த காரியங்கள்லாம் நன்மையாக நடந்தக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை உண்டு, பிரிந்தவா ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்பு. நிறைய திருமண விஷயத்தில் போராட்டங்கள், நான் எத்தனையோ ஜாதகம் கொடுக்குறேன் எனக்கு வரவே இல்லையேன்னு கவலைப்பட்டவாளுக்கெல்லாம் நிச்சயம் நல்ல செய்திகள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க நிச்சயம் முயற்சிகள் நல்ல வெற்றி ஏற்றக்கூடியதாக இருக்கும். லாபகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய மூத்த சகோதரருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகரராசினியர்களே, சிந்தனை செய்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா இப்படி ஒன்று நடக்கும்போது ஐயோ நான் இதை நினச்சேன்ப்பா அப்படியே நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். அது மாதிரி கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மற்றவாளுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களும் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். அந்த கனவு நல்ல கனவு, எதிர்மறையான கனவு ரெண்டுமே இருக்கு இல்லையா. இதை ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கனவுகளில் நிச்சயம் பலிதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நான் புதையலை பற்றி கனவு கண்டேன் அப்படின்னு நினைக்கும்போது சீக்கிரமாகவே பணம் வர வரப்போகிறதுன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ தெரியல, சர்பமாட்டாக கனவு கண்டேன், அதுவும் நல்லது தான். ராவுக்கு தோஷத்தை நீத்துட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கனவுகளுக்குண்டான பலிதம் தரக்கூடிய அற்புதமான நாள், வியாபார விஷயங்களில் வெற்றி அடைய முடியும். சில பேர் உங்களை ஏமாத்தினவா, அவளுக்கு திருந்தி திருப்பி ஐயோ நம்ம ஏமாத்திட்டோமே இனிமேல் அவாட்ட போய் எப்படி பேசுறதுங்கிற சங்கூச்சப்படுவா, திருப்பி நீங்கள் அவளை சேர்த்துண்டு இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேலைக்கு வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறி நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். மகராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையின் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்துட்டோம், இந்த முடிவுகளை மாற்றவே கூடாது. இப்படித்தானே இப்படித்தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இவாளெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி வேலை இடத்துலையும் வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுக்குள்ள சில தளர்ந்த மனத்தை திருப்பி கட்டுப்படுத்தி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு அப்படி இருக்கும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரியவங்க சொன்ன விஷயம், எங்கள் அப்பா சொன்ன விஷயம், எங்கள் அம்மா சொன்ன விஷயம் இப்போ நடக்கும்பொழுது பார்க்கும்போது தான் தெரியுது அவள் சொன்னது 100% கரெக்டு. உண்மையாகவேங்க, பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அதை பற்றிய பெருசாக தெரியும். அது மாதிரி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்திட்டுனா இன்னும் உங்களுக்கு நிறையா சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. படிப்பு முடித்த வாளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பில் இருந்துருக்க வாழ்க்கை இடமாற்றம், இடமாற்றம் இருந்திருக்க வாழ்க்கை வெற்றியும் வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வர்றதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, சக்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா யாராவது ஒரு கஷ்டத்தை பற்றியோ ஒரு ஆறுதல் பற்றியோ கேட்க வந்தால் நம்ம கஷ்டத்தை மறந்துடுவோம். அவள் கஷ்டத்தில் பாவம் இவ்வளோ சிரமப்படுறாள், அப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பரப்பிரசாதம் சொல்லுவாள். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா சந்திராஷ்டம தினம் இருந்ததுன்னு வச்சுப்போமே, இந்த சந்திராஷ்டம தினத்தப்போ நான் சந்திராஷ்டம தினத்தை வந்தது என் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் பட்டுது, பாப்பா நம்ம சந்திராஷ்டம தினத்தில் இவ்வளோ படலையே
சரி, அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு சிரமம் இருக்கும்போது இன்னொரு பெரிய சிரமத்தோடு யாராவது வரும்போது உங்கள் சிரமத்தை நீங்கள் மறந்துடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைய தினம் அதிகமாக ஓடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாள். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ யாராவது ஏதாவது பேசுகிறான்னா அப்போ மனசங்கடம் இருக்கும், கொஞ்சம் நேரம் மாறிவில். அடுத்தடுத்த முயற்சிகளை நோக்கி செல்லுபடியாவேன். அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியங்களில் வெளியில் போகும்பொழுதோ இல்லை வரும்பொழுதோ அதை பார்த்து கவனமாக இருக்கணும். இல்லைனா சின்ன சின்ன அடிகள் அப்பப்போ இருந்துருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் பெருசாக படாது, சின்ன சின்னதாக இருந்துருக்கும், அது கவனக்குறைவால். மற்றபடி மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறமன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி நடக்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது, ரொம்ப மனசில் இருக்கும்பொழுது நம்ம இறைவனுடைய நாமத்தை படிப்போம் இல்லையா. இந்த இறைவனுடைய நாமத்தில் ரொம்ப நமக்கு பிடித்தமான கடவுளை பெற்று படிக்கிறது உண்டு. ஒரு நபர் நம்ம யூடியூப்பில் எழுதும்போது கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தார், சார் வேல் விரதத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அருணகிரிநாதரால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வேல் விரதம், அந்த காலத்தில் பார்த்தாலும் ராஜாலெலாம் வேல் வீசி விளையாடுற வழக்கங்கள்லாம் இருந்துருக்கு. முருகப்பெருமானுடைய வேல் விரதம், மயில் விரதம் இருக்குது. அந்த மாதிரி வேல் விரதம்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமான சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த வேல் விரதத்தை படித்தாலே போதும், மனசில் ஒரு தைரியமும் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையும் இருந்துருக்குமா. அப்பேற்பட்ட வேல் விரதத்தை தினமும் நம்ம வாசிக்கிறது முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆண் பெண் இருபாலினரும் இதை வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் ஒரு வார்த்தை கூட ரொம்ப அழகாக இருக்குது. கந்தன் முருகன் குமரன் வணங்குவோருக்கு, கந்தன் முருகன் குமரன் வணங்குவோருக்கு தம்பி புதல்வி கணவன் அடல் கொண்ட வேன். அதாவது முருகனை வணங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என் புதல்வன், குழந்தைகள், கணவர், மனைவி எல்லாருக்கும் அவர் துணை இருக்கும், கவலையே பட வேண்டாம்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இந்த மந்திரத்தில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள். அதுலேயும் வேல், ஒரு கலசத்தில் விபூதி நரைச்சி வேல் வச்சு இந்த வேலுக்கு சந்தன குங்குமம் விட்டு மாலை மாட்டி வேல் பூஜை பண்ணி அந்த வேல் பூஜைக்கு தீபாரணை காமிச்சு வேல் விரதத்தை படித்து வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுலேயும் வேலை சுற்றி வந்தால் நிச்சயமான நம்ம காரியங்கள்லாம் வெற்றி அடையும்னு சொல்லி வேல் விரதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அருணகிரிநாதருடைய மந்திரங்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே முருகப்பெருமானை உருக வைத்தது. நாம் பாடினாலும் முருகன் உருகுவார், அனுகிரகம் செய்வார்னு சொல்லி இன்றைக்கி வேல் விரதம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். வேல் விரதத்தில் அவ்வளோ மகத்துவம் உண்டு. காலையிலையும் மாலையிலையும் படிப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் ஆன்மீக தகவல் ராசி பலனை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.